ஹலோ ஸ்டூடெண்ட் ஐம் டாக்டர் சந்தோஷ்குமார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனி ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருநாவலூர் இந்திஷ் லெக்சர்ஸ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் பேப்பர் ஒன் பைக்காலஜி அண்ட் மைக்காலஜி ஃபார் த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அதாவது முதலாம் ஆண்டு மாணவர் பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர் கோர் தேரி பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேஜர் பேப்பர் இருக்குது அது ஃபைக்காலஜி அண்ட் மைக்காலஜி ஸோ அந்த பேப்பருடைய பைக்காலஜி அண்ட் மைக்காலஜினால் பைக்காலஜினால் ஸ்டடி அபவுட் ஆல்கே மைக்காலஜி ஸ்டடி அபவுட் ஃபஞ்சை அதாவது பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடியது மைக்காலஜி பாசிகள் தமிழை சொல்லுவாங்க பைக்காலஜி என அழைக்கப்படும் ஸோ அதுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சிலபஸ் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்கும் அந்த அஞ்சு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட் பார்த்தீங்கன்னா ஆல்கே தட் இஸ் ஃபைக்காலஜி அண்ட் லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மைக்காலஜி அதாவது பூஞ்சைகள் பற்றி படிக்க போகிறோம் ஸோ யூனிட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆல்கே அப்படின்னா தமிழில் ஆல்கேவின் பொது பண்புகள் அதாவது பாசிகளின் பொது பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பை ஆல்கே த ஆல்கே ஆர் த யூகிரிக் ஆர்கானிசம் தட் ஹாவ் நோ ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் ஆர் லீவ்ஸ் ஸோ ஆல்கே என்பவை பாசிகள் என்பவை யூக்கிரட்டிக் உயிரினம் அவை வேர் ஸ்தண்டு போன்றவற்றை பெற்றிருப்பதில்லை ஸோ தட் பிளான் பாடி இஸ் கால்ட் ஆசேலஸ் அண்ட் தே ஆர் ஏ வாஸ்குலார் ஸோ தட் அந்த உடலமானது தேலஸ் என அழைக்கப்படும் அவை வாஸ்குலார்களை ஏ வாஸ்குலார்னா வாஸ்குலார்களை கொண்டிருப்பதில்லை ஸோ லேக் ஆஃப் வாஸ்குலார் தீசுஸ் ஸோ வாஸ்குலார் தீசுஸ்னா உங்களுக்கு தெரியும் கடத்தும் திசுக்களான ஜைலம் ஃப்ளோயம் ஸோ ஆல்கே கேன் பி மல்டி செல்லுலார் ஆர் யூனிசில்லுலார் ஸோ அந்த பாசிகளானது ஒரு செல்லாக இருக்கலாம் அல்லது பல செல்களாகவும் இருக்கும்

பிளான்ட் அதாவது நீரில் மிதக்கக்கூடிய ஆள்கானது பெரும்பாலும் அவை ஒற்றை செல்களால் ஆனவை உதாரணம் கிளாமிடோ மோனாஸ் பாசிகள் எங்க வாழும் ஹேபிடேட் ஆல்கே ஆர் யூஸ்வலி ஃப்ரெஷ் வாட்டர் பொதுவாக ஆ பாசிகளானது நீரில் தான் வாழக்கூடியவை அவ்வாறு நீரில் வாழக்கூடியவை இருந்தால் அவை நன்னீரில் வாழலாம் அல்லது கடல் நீரில் வாழலாம் சில மொத்தமே நிலத்தில் வாழக்கூடியவை இஸ் கால்ட் அஸ் இ டெரெஸ்டியல் ஸோ இன் அடிஷன் ஆல்கே மே அக்கர் இன் மாய்ஸ் சாயில் ஆர் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த மாய்ஸ் ராக்ஸ் அண்ட் வுட் இன் அடிஷன் ஆல்கே மே அக்க மாய்ஸ் சாயில் ஆர் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் தாய்ஸ்ட் ராக்ஸ் அண்ட் உட் ஸோ சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான நில மண்ணிலும் ஈரப்பதமான பாறைகள் மற்றும் மரங்களுக்கு இல்லையா உட்கட்டைகளில் காணப்படும் ஸோ ஆல்கே இன் லைஃப் அசோசியேஷன் வித் ஃபங்கை கால்டு லைகன்ஸ் சில சமயங்களில் ஆல்கேவான பாசிகளானது பூஞ்சையோடு ஒன்று வாழ்ந்தா அந்தவை என்ன சொல்லுவாங்கன்னா லைக்கன் என அழைக்கப்படும் ஸோ உணவூட்ட முறை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் கே ஹாவ் குளோரோஃபில் ஆன் அதர் பிக்மெண்ட் ஃபார் கேரிங் அவுட் ஃபோட்டோஸ் இன் திசை ஸோ பாசிகள் வந்து குளோரோஃபில் பச்சையங்களை பெற்றுள்ளன அதன் மூலம் அவை ஒளி சேர்க்கையை செய்கின்றன குளோரோபில் அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ் அக்கர் இன் குளோரோஃபிளாஸ்ட் விச் கண்டெய்ன்ஸ் நோன் அஸ் டைலக்காய்ட் அந்த குளோரோபில் மற்றும் அதை மற்ற நிறைமைகள் குளோரோஃபில் ஏ பி அது போன்ற நிலைமைகள் பார்த்தீங்கன்னா குளோரோஃபிளாஸில் இருக்கும் பசுங்கணிகத்தில் காணப்படும் பசுங்கணிகத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா தைலகாய்டு படலத்தில் காணப்படும் அதான் சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் கே ஆர் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் அண்ட் கேரி அவுட் த ஃபோட்டோ சிந்தசிஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட்டோதாரபிக் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிகின சூரிய ஒளி கொண்டு தற்சார்பு உணவை தயாரிக்கூடிய தன்மை கொண்டவை

ஸோ ஃபுட் பார்த்தீங்கன்னா உணவை எதாவது ஸ்டோரேஜ் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் ஸ்டார்ச் என்ற வகையில் உணவை சேமித்து வைக்கும் ஃபைனலாக எவ்வாறு ரீப்ரொடக்ஷன் பண்ணுது ரீப்ரொடக்ஷனை இனப்பெருக்கம் தமிழை த ஆல்கே ரீப்ரொடியூஸ் பை எய்தர் வெஜிடேட்டிவ் ஏ செக்ஷுவல் ஆர் செக்சுவல் மெத்தட் உடலம் இனப்பெருக்கமானது மூலமாகவோ வெஜிடேட்டிவ் மெத்தட் ஸோ உடலாக பார்த்தீங்கன்னா ஃபிராக்மெண்டேஷன் ஹார்மோகோனியா தட் ஐ வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன் ஆண்ட் ஏ செக்ஸல் ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபோர் ஏ பிளானஸ் ஸ்போர் ஐப்னோஸ் ஃபோர் ஏ கேனட் அசைகோஸ் ஃபோர் இதன் மூலமாக பண்ணுறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னர் பிற்பகல் வரக்கூடிய வகுப்புல நான் நடத்துவேன் ஐ வில் லேட்டர் இன் டி அடுத்தது செக்ஷுவல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ் அனைசோகேமஸ் அண்ட் ஓகேமஸ் கேமடிக் ஃபியூசியேஷன் இந்த முறைகளை பார்த்தீங்கன்னா ஆள்கேவானது இனப்பெருக்கம் செய்கின்றது திஸ் இஸ் அபோட் ஆல் அபோவுட் த ஜென்ரல் கிரடிஸ் ஆஃப் ஆல்கே அதாவது பாசிகளின் பொது பண்புகள் தேங்க்யூ